ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம தோட்டத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அதாவது குளிர்காலம் முடிஞ்சு கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நம்ம மரம் செடிகள்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் தான் இருக்கும் அந்த டைம்ல நம்ம என்னென்ன செய்ய வேணும் அந்த மரம் செடிகளுக்கு நமக்கே வந்து இப்போ வந்து நம்ம காட்டன் ட்ரெஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாம் தோட்டத்தில் இருக்க மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு பராமரிப்பு கண்டிப்பாக செய்யணுங்க அது என்னென்ன செய்யணுன்றதை பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன பண்ணலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் நம்ம என்ன செய்யணும்னா காலநிலையை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது நம்ம நம்ம தோட்டத்தில் வச்சிருக்க செடிகளுக்கு எந்த அளவுக்கு வெயில்கள் வருது சில தோ மாடியில எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடிங் கிடைக்கும் என்னுடைய மாடிலயே கொஞ்சம் ஷேடிங் கிடைக்குங்க ஆனா சில மாடிகள் மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா மொட்டை வெயில் அடிக்குங்க அப்ப வந்து அங்க ரொம்ப வெயில் தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் என்றதை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அதுக்கு தேவையான பராமரிப்புகள் என்னென்ன செய்யணும்ன்றதை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் முதல் விஷயங்க நம்ம மாடியில இருக்க செடிகளுக்கு என்ன தேவை என்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணை மேம்படுத்துதல் அதாவது திருத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணை வந்து நம்ம என்ன பண்ண மாடித்தோட்டத்துக்கு தொட்டிகள் இருக்க எல்லா மண்ணையும் முதல்ல நல்லா கிளீன் பண்ணி நல்லா சொரண்டிட்டு அதாவது நல்லா கொஞ்சம் குத்தி விடணுங்க கொத்தி விட்டு தரையில கொத்துற மாதிரியே தான் மாடியிலையும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஐந்து வகையான ஆஹ் உரங்களை சேர்த்து நம்ம போடணும் இத பத்தியும் நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன் ஐந்து வகையா வகையான உரங்கள் போட்டு நாம முதல்ல உரங்கள் கண்டிப்பா போடணுங்க என ரொம்ப டல்லா இருக்கும் நம்ம செடிகள்லாம் உரங்கள் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த உரங்கள் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்னா கவாத் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவாத் பண்றது இது சரியான டைமுங்க நம்ம கண்டிப்பா கவாத் பண்ணி விடணும் கவாத் பண்ணி விட்ட பிறகு தான் நம்ம செடிகளோட வளர்ச்சி வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உரங்களை போடும்போது என்ன ஆகும்னா செடிகள் ரொம்ப சூப்பரா செழித்து வளரும் பாருங்க இந்த செடியெல்லாம் எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு இந்த மாமரம் பாருங்க கொத்து கொத்தா புது புது இலைகள் எல்லாமே நல்லா வர ஆரம்பிக்கும் புது இலைகள் வந்து பூக்கள் பூத்து அதுக்கப்புறம் காய்கள் வர ஆரம்பிக்குங்க அதனால கவாத் பண்ண பிறகு நாம வந்து கண்டிப்பா உரங்கள் போட வேண்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் என்னன்னா தண்ணீர் விடுறது தண்ணீர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் போன மாசம் எல்லாம் வந்து ஒரு ஒரே ஒரு தடவை மட்டும் தண்ணி விட்டுருப்போம் ஆனா இந்த மாசத்துல இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அடுத்த மழை வர வரையும் நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு டைம் தண்ணி விடணுங்க காலையிலயும் விடணும் ஆஹ் ஈவினிங்கும் விடணும் எப்படி தண்ணி விடணும் போன மாசம் எல்லாம் சொல்லியிருப்ப மண் வந்து மேல தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இருந்தா தண்ணி அந்த அளவுக்கு விட்டா போதும்னு சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப என்னன்னா நல்லா நம்ம கிளறி விட்டதால தண்ணி வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா டீப்பரா விடணுங்க அதாவது ஒரு மரத்துக்கு ஒரு பக்கெட் தண்ணி விட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ண ரெண்டு பக்கெட் தண்ணி விடணுங்க அதுவும் காலையிலையும் விடணும் சாய்ந்தரம் விடணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் செடிகளுக்கு நம்ம மேலேயும் தண்ணி தெளிச்சு விடலாம் அது எப்போ விடணும் காலையில மட்டும்தாங்க நம்ம மேலேயும் தண்ணி தெளிச்சு விடணும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் ஈவினிங்ல வந்து நம்ம வேருக்கு மட்டும்தான் தண்ணி விடணும் நீங்க பாருங்க தக்காளி செடி சூப்பரா வந்திருக்கு எக்கச்சக்கமான பூக்கள் பூத்து இந்த தக்காளி செடி எப்படி வைக்கிறதுன்றத பத்தி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் சூப்பராக சூப்பரா பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் செடிகள் வந்து ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல இருந்தா தொட்டிகள் தொட்டில வந்து சின்ன தொட்டில வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து இடம் மாத்தி வச்சுட்டு ஷேடிங்கான இடத்துல வச்சிடலாங்க இல்லை ரொம்ப ரொம்ப நம்ம தொட்டிகள் எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க தொட்டிகள் எதையுமே மாற்ற முடியாதுங்க என்ன பெரிய பெரிய தொட்டிகள் வச்சுருக்கேன் அதுவும் மரங்கள் கொய்யா மரம் நாலு வகை கொய்யா மரம் அஞ்சு வகையான மாமரங்கள் ரெண்டு வந்து மாதுள மரம் அதுக்கப்புறம் சப்போட்டா வாட்டர் ஆப்பிள் அப்புறம் வந்து முருங்கை மரம் அப்புறம் வந்து வேறு என்ன இது இலந்த பழம் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் மா வாழை மரங்கள் அதனால் தொட்டிகள் எதையுமே மாற்ற முடியாதுங்க நாம் என்ன பண்ணணும் நெட் போட்டு விடலாம் ஷேர் நெட் போடுறது எனக்கு அதில் உடன்பாடே கிடையாதுங்க அதாவது நெட் வந்து எப்படின்னா பக்காவாக யாரும் போடவே மாட்டேன்றாங்க காற்றுல ஆடும்போது கிழிஞ்சி போய் மாடியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது பார்க்கறதுக்கு அதனால் நெட் போடுறது எனக்கு உடன்பாடு கிடையாது நெட் வந்து கரெக்டாக போடுறவங்க இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வேறு ஒன்றுமே பண்ண வேணாங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விடுங்க ஒரு டைம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டிங்கனாவே போதும் செடிகள் வந்து நல்ல பசுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன நம்மனா வெப்பநிலை அதிகரிக்கும் போது பூச்சி தாக்குதல் இருக்காது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க பூச்சி தாக்குதல் ரொம்ப வெயில் அடிக்கும் போது நிறைய பூச்சிகள் நிறைய தாக்குதல் நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான நாம வந்து லிக்விட் பெர்டிலைசரை தெளிச்சு விடலாம் அது என்ன லிக்விட் பெர்டிலைசர் அதாவது வெப்ப என்ன கரைசல் தெளிக்கலாங்க பூச்சி தாக்குதலுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் நம்ம லிக்விட் பெர்டிலைசர் தயாரிக்கிறோம் பாருங்க அதையும் தெளிச்சு விடலாம் ஆனா நான் வந்து என்னன்னா நம்மளோட மீன் அமிலம் பக்காவா ரெடியா இருக்கு மீன் அமிலம் அதை வந்து நம்ம தெளிச்சு விடலாங்க அது பயிர் ஊக்கியாவும் இருக்கும் அட் த சேம் டைம் பூச்சிக்கொல்லியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் வேப்பன கரைசலும் தெளிச்சு விடுவேங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கோமியம் அதுவும் நான் கண்டிப்பா தெளிச்சு விடுவேன் ஏன்னா வந்து அதுல யூரியா நிறைய இருக்கு நம்ம வெளியில வாங்க கெமிக்கல் யூஸ் பண்றதுக்கு பதில் இந்த கோமியத்தையே நம்ம தெளிச்சு விட்டீங்கன்னா நல்ல யூரியா எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குங்க அதனால இயற்கையில இருக்க நம்ம உரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோடை காலத்துல நான் சொன்னேன் இல்லை ரெண்டு வேலை நம்ம தண்ணி விடணும் நிறைய தண்ணி விடணும் அப்படின்னும் போது என்ன ஆகுனா ஆஹ் நம்ம வந்து அந்த நீர் தேங்காம இருக்கணும் நிறைய தண்ணி விட்டா சில டைம் நீர் தேங்கி போயிருப்பாருங்க அப்படி இருந்தாலும் செடிகள் அழுகி விடும் ஆனா காய்க்கிற வெயில் அது தேங்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணும் அதோட டிரைனேஜ் சிஸ்டம் சரியா இருக்கான்னு நம்ம பார்த்து அந்த ஓட்டைகள்லாம் குத்தி விடணும் குத்தி விட்டுட்டீங்கன்னா அது வந்து அது என்ன பண்ணும் இந்த மாதிரி பண்ணும்போது செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாமே பசுமையா இருக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி தான் அதுக்கப்புறம் மண் நம்ம திருத்தனம் சொல்லியிருக்கேன் மண்ணை மேம்படுத்துதல் அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா அதனால என்ன ஆகும் அப்படின்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அது வந்து என்ன ஆகணும் புழுக்கள் மற்றும் என்ன பண்ண அதோட அதோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம செடி கொடிகள் மரங்கள் எல்லாத்துக்குமே ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா ஈரப்பதம் தக்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா மூடாக்கு போடணும் மூடாக்கு அப்படின்னா பெரிய விஷயமா நினைக்காதீங்க மூடாக்குன்றது வந்து நம்ம என்ன பண்ணணும் மூடாக்குன்னா நம்ம நம்ம மா மாடித்தோட்டத்தில் இருக்க இலைத்தறைகளை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையே மூடாக்கா போட்டு விட்டுருவேன் அப்புறம் நமக்கு மூடாக்கு இலைத்தறைகளும் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து கொக்கோ பீட் இருக்கு அதையும் நம்ம மேல அப்படியே தொட்டியை சுத்தி உள்ள தெளிச்சு விட்டுட்டு தண்ணி விட்டீங்கன்னா அந்த மீர பத்தத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாசம் நாம கவாத் பண்ணியாச்சு முதல்ல என்ன பண்ண கவாத் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து இது உரங்கள் போட்டாச்சு ஐந்து வகையான உரங்கள் கலந்து போட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா விட்டதுக்கு அப்புறம் பாருங்க தண்ணியும் நல்லா ரெண்டு வேலை விட்டதுக்கு அக்கறம் பாருங்க செடிகள் எப்படி பசுமையா இருக்கு பாருங்க தோட்டத்தில் இது நல்ல வெயில்லாம் அடிச்சுட்டு இருக்கு இப்போ ஆனாலும் பசுமையா இருக்கு பாருங்க ஆஹ் இந்த தண்ணி விட்டு இந்த வேலைகள் நம்ம செய்யும் போது அது நமக்கு பசுமையா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அடுத்த மாசம் இப்போ உரங்கள் எல்லாம் போட்டாச்சு இப்போ எந்த ஃபர்டிலைசரும் நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டிய அவசியம் இல்லைங்க அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம செடி மர கொடிகளுக்கெல்லாம் ஜூஸ் குடுக்கணும் நாம குடிக்கிற மாதிரியே தாங்க அடுத்த மாசம் பயங்கர பீக்கல ஆயிடும் வெயில் அப்ப வந்து நம்ம ஜூஸ் என்ன குடுக்கலாம் அது என்ன நம்மளோட மீன் அமிலம் இருக்குல்ல பக்கவா ரெடி ஆயிருக்கு அந்த மீன் அமிலத்தை நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு வந்து ஜூஸ் மாதிரி நம்ம குடுக்கலாம் செடிகளுக்கு அது வந்து பயிர் ஊக்கியாவும் இருக்கும் அட் த சேம் டைம் பூச்சிக்கு கொல்லியாவும் இருக்கும் இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெளிக்கணுங்க இதில் பல விஷயங்கள் இருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மீன் அமிலத்தில் மத்தி மீன் அதுவும் அந்த மீனை வச்சு பாதரசம் இல்லாத மீன் அந்த மீனை வச்சு த தயாரிச்சிருக்க மீன் அமிலம் நம்ம செடிகளுக்கு ஹா ரொம்ப ரொம்ப சத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மீன் அமிலங்க அதனால எல்லாரும் மீன் அமிலம் வந்து போடும்போதும் மத்தி மீனை தேர்ந்தெடுத்து போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இன்னொரு ஜூஸ் அதாவது லிக்விட் ஃபர்டிலைசர் என்னன்னா அது ஒரு ப பதினஞ்சு நாளைக்கு இது போட்ட பிறகு பதினஞ்சு நாள் கழித்து அந்த லிக்விட் ஃபர்டிலைசரை போடலாம் அது என்னென்னா முட்டை எண்ணெய் கரைசல் அப்படின்னு ஒன்று தயாரிப்பாங்க நான் அதுவும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதை வந்து நம்ம பதினஞ்சு நாள் கழிச்சு பதினஞ்சு நாள் இது பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் அந்த இதுவை போது ஜூஸை நம்ம கொடுக்கலாங்க செடிகளுக்கு அதுவும் பூச்சி விரட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் கோமியம் கண்டிப்பாக கோமியம் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஜூஸ் தாங்க நம்ம செடிகளுக்கு இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசரில் வந்து அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதாவது இந்த ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போதே பாருங்கள் வந்து பூச்சிகள் தாக்கத்தில் இருக்காது செழித்து வளரும் நம்ம கவாத் பண்ண பிறகு மாமரங்கள் அப்படியே சூப் சூப்பரா எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு அஹ் அப்படியே புது இலைகள் வந்து இன்னும் பூக்கள் பூக்கல இனிமேதான் பூக்கள் பூக்குங்க எல்லா மரங்களும் சில மரங்கள் ஆல் டைம் மேங்கோஸ் அதெல்லாம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த இலைகளே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க புதுசா வர இலைகள் அடுத்தது வந்து வாழை மரம் வாழை மரத்துக்கு வந்து நம்ம பெருசா ஒண்ணு போட வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி மட்டும் நிறைய தண்ணி விடணுங்க ஒரு டைம் தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து நாலு பக்கெட் தண்ணி விடலாம் ஆனால் இதுக்கு ஃபெர்டிலைசர்னு என்ன போடணும்னா சா சாணம் அதாவது காயாத சாணமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போட்டு விடலாம் வாழை மரத்துக்கு மட்டும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அடுத்தது இங்கே பாருங்கள் நாக நாகப்பழ மரம் இன்னும் அது காய்கள் கா காய்க்கலை அதுவும் சூப்பராக நம்ம ஃபெர்டிலைசர் வச்ச பிறகு சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு இது ஒரு இழந்த மரம் இதுலேயும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம எல்லாமே மாடித்தோட்டத்துக்கு இந்த மாதிரி பராமரிப்பு செய்யும்போது கோடை காலத்து வெப்பத்திலேருந்து நம்ம மாடித்தோட்டத்தை நம்ம பாதுகாத்து சூப்பராக வளர்க்கலாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்